ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் எண்ணெய் டின்னு வச்சு எப்படி சிக்கன் ரீல் செய்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். நாங்கள் இன்றைக்கி எடுத்துக்கிறது வந்து பார்த்திங்கன்னா எஸ்விஎஸ் டின்னு. இந்த டின்னை வந்து பாதியாக வந்து பிரேக் பண்ணி எடுத்துகிட்டு அதில் சென்டரில் வந்து கம்பி, கிரில்லுக்கு தேவையான கம்பி வந்து கட்டிட்டு உள்ளே வந்து பார்த்திங்கன்னா எரியறதுக்கு தேவையான சின்ன சின்ன விறகுங்க, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கறித்துண்டு, இதெல்லாம் வந்து நாங்கள் போட்டு ஃபில் பண்ண போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா சின்ன சின்ன காஞ்ச கட்டைங்களை வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஃபில் பண்ணுறோம். இதுதான் வந்து அந்த எஸ்விஎஸ் டின்னு. இது தான் வந்து நாங்கள் பிரேக் பண்ணி நாங்கள் கிரில் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண போகிறோம். இதில் ரெண்டு ஆஃப் இருக்குது. ஃபஸ்ட் ஆஃப் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து ரெண்டு இதுவுலேயே வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன கட்டைங்களை வந்து போட்டு ஃபில் பண்ண போகிறோம். இப்போது லெஃப்ட் சைடு வந்து நாங்கள் போட்ட மாதிரி ரைட் சைடு போட்டு முடிச்சுட்டு அப்புறம் கறித்துண்டு எல்லாத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பக்கமும் வந்து மேல் பக்கம் வந்து கறித்துண்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு சைடு வந்து பார்த்திங்கன்னா 1.5 கிலோ வந்து கறித்துண்டு வந்து நாங்கள் போட்டு ஃபில் பண்ணுறோம். ஸோ கறித்துண்டு எல்லாமே ஃபில் ஆகிட்ட பிறகு இதுக்கப்புறம் வந்து நம்ம தேவையான மசாலாஸ்லாம் ரெடி பண்ணிக்கலாம் சிக்கனுக்கு. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா முதல்ல வந்து சில்லி பவுடர், ஒரு வாழையில் நாங்கள் வந்து சில்லி பவுடர் வந்து போட்டுக்கிறோம், 100 கிராம் சில்லி பவுட்ரு. ஸோ சில்லி பவுட்ரு போட்டு முடித்தோடனே அதை தொடர்ந்து பார்த்திங்கன்னா கொரியாண்டர் பவுட்ரு, மல்லி பவுட்ரு, அது வந்து நாங்கள் அதே மாதிரி 100 கிராம் எடுத்துக்கிறோம். அதையும் போட்டு நல்லா வந்து ரெண்டுத்தையும் வந்து பவுட்ரு போட்டு அடிஷ்னலாக வந்து பார்த்திங்கன்னா தயிர், ஸோ தயிர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேக்கெட் வந்து போட்டு அதில் நல்லா நாங்கள் மூணுத்தையும் ஃபஸ்ட்டு வந்து மிளகாத்தூள், மல்லித்தூள், இப்போ தயிர், அது கூட வந்து பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. ஸோ இந்த 4 இதுவும் போட்டு நல்லா இது பண்ணுறோம், மிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ இது 4 இன்க்ரீடியன்ஸும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் வந்து அடிஷ்னலாக வந்து பார்த்திங்கன்னா உப்பு, கல் உப்பு சேர்த்து நாங்கள் நல்லா வந்து மிக்ஸ் பண்ண போகிறோம். உப்பு சேர்த்து இந்த இன்க்ரீடியன்ஸ் நல்லா வந்து நாங்கள் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போகிறோம். நாங்கள் இதுக்கு 2 கிலோ சிக்கன் யூஸ் பண்ணுறோம். ஸோ 2 கிலோ சிக்கன் நல்லா கழுவி எடுத்துடுறோங்க. அதுக்கடுத்து நாங்கள் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த மசாலாவில் சிக்கன் ஒரு பீஸாக வந்து நல்லா போட்டு நாங்கள் மசாலா நல்லா ஊறுற மாதிரி, நல்லா மசாலா தடவி கிட்டத்தட்ட வந்து 1/2 ஹவர் நல்லா வந்து ஊறுற மாதிரி வந்து அந்த மசாலாஸில் சிக்கன் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி வச்சிடறோம். ஸோ இதுதான் வந்து நாங்கள் எடுத்துகிட்டு வந்த 2 கிலோ சிக்கன் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சாச்சுங்க. ஸோ இப்போ இந்த சிக்கனை வந்து எல்லாமே வந்து நல்லா 1/2 ஹவர் வந்து ஊற விட்டுறோம். நல்லா வந்து ஊறிடுச்சு இப்போ சிக்கனு. இதை வந்து நாங்கள் இப்போது அந்த கிரில் வந்து ரெடி பண்ணிக்கிறோம். ஸோ கிரில் ஏற்கனவே வந்து நம்ம அந்த கட்டை கறி எல்லாமே போட்டு ரெடி பண்ணி வச்சுருந்து பார்த்திங்களா, அதில் வந்து இப்போ நம்ம எண்ணெய் ஊற்றி நல்லா வந்து ஃபயர் பண்ணி வச்சுக்கிறோம். ஸோ இது வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 20 நிமிஷம் வந்து நல்லா அந்த கறி எல்லாமே வந்து வேகணும். இப்போ வெந்துட்டு பிறகு அது மேலே வந்து நாங்கள் எடுத்து வச்சுருந்துங்களா 2 கேஜி சிக்கன், அதில் வந்து நல்லா போட்டு கிட்டத்தட்ட ஒரு பக்கமும் வந்து 10-10 நிமிஷம் கிட்டத்தட்ட ஒரு 1/4 மணி நேரம் வேகணும். அப்போ தான் வந்து நல்லா கறி வேகும், இல்லைனா வந்து ஒரு சைடு வெந்திருக்கும் இல்லைனா ஒரு சைடு வேகாத மாதிரி இருக்கும். ஸோ நாங்கள் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு சைடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 நிமிஷம் நல்லா வேகிற மாதிரி விட்டுருக்கோம். அடுத்த பக்கம் வந்து திருப்பி போடுறோம், திருப்பி போட்டு அது 1/4 மணி நேரம் வந்து நல்லா வேக விடுறோம். ஸோ கிட்டத்தட்ட வந்து 45 நிமிஷத்துல 1 மணி நேரம் நல்லா வேகணும். இந்த அடுப்பு கறியோட தன்னலையே வந்து ரெண்டுமே நல்லா வேகணும், இல்லைனா வந்து உங்களுக்கு கறி வந்து பார்த்திங்கன்னா பச்சையாகவே இருக்கும், வேகாத மாதிரியே வந்து உங்களுக்கு வந்து நல்லா தெரியும். முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த கிரில்லுக்கு வந்து பார்த்திங்கன்னா கறியோட தோல் இருக்கணும், ஏன்னா அப்போ தான் வந்து கறியோட தோல் வந்து ஃபஸ்ட் நல்லா வெந்துட்டு உள்ளே இருக்கிற சதை பகுதியும் வந்து நல்லா வேக ஆரம்பிக்கும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இது வந்து பாதி அளவுக்கு நல்லா குக் ஆகிடுச்சிங்க. இன்னும் வந்து பாதி அளவுக்கு இன்னும் குக் ஆகணும், இன்னும் கொஞ்சம் நாங்கள் கிரில்லில் வந்து திருப்பி திருப்பி போட்டுன்னு இருக்கோம். ஸோ அதே மாதிரி வந்து விசிறி விடுறோங்க நாங்கள் வந்து அந்த, ஏன்னா அந்த அடுப்பு கறி வந்து நல்லா வந்து நல்லா எரியறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேப்பர்லேயோ ஒரு விசிறிலையோ வந்து விசிறி விடுவோம். அதே மாதிரி வந்து எண்ணெய் நம்ம வந்து நல்லெண்ணையோ தேங்காயோ வந்து அது மேலே கொஞ்சம் நல்லா திருப்பி திருப்பி போடுறதுக்காக மேலே வந்து ஊற்றுவோம், ஏன்னா அப்போ தான் வந்து அந்த பகுதி வந்து நல்லா வந்து வேகும். ஸோ எல்லாத்துக்கும் வந்து இந்த 2 கிலோ சிக்கனுக்கு
நல்லெண்ணெயோ இல்லை தேங்காய்னையோ வந்து மேலே வந்து கொஞ்சம் ஊற்றுனீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா வந்து வேக ஆரம்பிக்கும். ஸோ பார்த்திங்கன்னா அது ஃபைனல் பார்ட் வந்துச்சு, 45 நிமிஷத்துலேருந்து 1 ஹவர் வந்து நல்லா வெந்துடுச்சுங்க. இப்போ வந்து நம்ம சாப்பிட்றதுக்கு ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நம்ம ஒரு வாழையில் வந்து மாற்றிக்கலாம். இதை அப்படியே கூட சாப்பிட்லாம், அப்படின்னா வந்து லெமனு மேலே வந்து புழிஞ்சு கூட வந்து நம்ம ஆனியனும் வச்சு சாப்பிட்லாம். இப்போ நாங்கள் இதை வந்து ஒரு வாழையில் வந்து மாற்றிக்கிறோம். ஸோ நாங்கள் 2 கிலோ சிக்கன் எடுத்துருக்கோம். 2 கிலோ சிக்கன் வந்து நல்லா வந்து அடுப்பு கறியில் நல்லா கிரில் பண்ணியாச்சு. இதை வந்து இனிமேல் வந்து சாப்பிட்றதுக்கு சர்வ் பண்ணிடலாம். சிலர் வந்து அப்படியே சாப்பிடுவாங்க, சிலர் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து லெமன் வந்து புழிஞ்சு கூட வந்து ஆனியன் வந்து சேர்த்து சாப்பிடுவாங்க.